ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க பிரவீன் பேசுறேன். ஆக்சுவலா ஓரளவுக்கு இன்னைக்கு ஃபேஸ் கிளியரா தெரியும், ஃபுல்லா தெரியும் அப்படின்றத நினைக்கிறேன். ஏன் அப்படின்ற பாத்தீங்கன்னா, ஏதோ செட்டப் பண்ணி வச்சிருக்கேன், பட் சம்பவம் ஏதோ செட்டப் பண்ணி வச்சிருக்கேன், பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் செட்டப் பண்ணியிருக்கேன். பட் இன்னும் பிளேஸ் எல்லாம் வந்து ரொம்ப எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளாவே இல்லை எங்க உட்காந்தாலும். ஸோ அதனால நான் எங்க எங்கேயோ உட்காந்து பாக்குறேன், எங்கேயும் எடுக்க முடியல. பட் இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் அதை விட ரொம்பவே டிஃப்ரெண்டானது. ஸோ டிஃப்ரெண்ட்னா, போன வருஷம்லாம் வந்துட்டு போன வருஷம் இல்லை, கரெக்டாக லாஸ்ட் இயர், ஆமாம் லாஸ்ட் இயருக்கு மிட்டில், அதாவது இந்த வருஷத்துலேயே கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரீம் லெவன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ நிறைய பேர் வந்து ட்ரீம் லெவனுக்கு ஃபீல் பண்ணாங்க. பட் இப்போ அவங்க எல்லாத்துக்குமே வந்து சந்தோஷம் தர மாதிரியான ஒரு விஷயம் என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா, ட்ரீம் லெவன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு அப்படின்றது தான். ஏன் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து சென்னை ஹைகோர்ட் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு ஜட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பேன் பண்ண அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் பேன் பண்ண அந்த ஆன்லைன் கேம்ஸ் எல்லாமே செல்லுபடி ஆகாது, அந்த மாதிரி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனை வச்சுதான் அவங்க தமிழ்நாடு ஆக்ட் படி வந்து இந்த ஆன்லைன் கேம்ஸ்லாம் வந்து நாங்கள் பேன் பண்ணுறோம் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ட்ரீம் லெவன், ஆன்லைன் ரம்மி, அதுக்கப்புறம் எம்பிஎல் நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அந்த சூதாட்ட கேட்டகரியில் வர எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எதுவுமே ஒர்க் ஆகலை. பட் இப்போ என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, வந்துட்டு அந்த சென்னை ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது எதுவுமே வந்து தமிழ்நாடு சொன்ன ரூல்ஸ் வந்து செல்லுபடி ஆகாது, ஸோ அந்த கேம்ஸ்லாம் வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மீன் பண்ணி சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இதனால வந்து நேற்று எனக்கு நார்மலாக ரம்மிலாம் வந்துட்டு நான் விளாண்டதில்லை, பட் ரம்மிலேருந்து நமக்கு மெசேஜ் வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சு, இனிமேல் நீங்கள் ரம்மியில் படம் ஆடி விளையாடலாம் அப்படின்ற மாதிரி, படம் போட்டு விளையாடலாம் அப்படின்ற மாதிரி வந்து ரம்மிலேருந்து மெசேஜ் வந்தது. ஸோ அப்போ தான் வந்து எனக்கு தாட் வந்தது, ஓ அப்போ ட்ரீம் லெவன் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்துட்டு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்களே, ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரீம் லெவன் எப்போ வரும் அப்படின்ற நினைச்சேன். பட் இன்னும் ட்ரீம் லெவன் அதை பற்றி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல, ட்ரீம் லெவன் சைட்லேருந்து எதுவும் சொல்லலை, தமிழ்நாடு நாங்கள் பேக் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு மெசேஜும் வரல, எதுவும் வரல. பட் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். பிகாஸ் எப்போ வந்து ஹைகோர்ட் வந்து இந்த ஒரு ரூல் பாஸ் பண்ணிட்டாங்களோ, ஹைகோர்ட் வந்து இது இல்லை இந்த ரூல்ஸ் வந்து செல்லாது, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்ட ரூல்ஸ் வந்து செல்லாது அப்படின்றது ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி சொன்னனால ட்ரீம் லெவனும் திரும்ப பேக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்றது தான். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்துட்டு இந்த இதை வந்து பேன் பண்ணப்ப நிறைய பேர் வந்துட்டு பயங்கரமாக கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை ஷேர் மார்க்கெட் ரேஞ்சுக்கெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஈவன் வந்துட்டு ட்ரீம் லெவன் அப்படின்றது வந்து நாலேஜ் இருக்கிறவங்க விளாடுறது அப்படி அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க. பட் அது வந்து சம்பவம் எப்படி பார்த்தாலும் அது ஒரு சூதாட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் அது ஒரு என்டர்டைன்மெண்ட், அது வந்து ரொம்பலாம் நம்ம லாஸ் பண்ண மாட்டோம். சில பேர் ரொம்ப லாஸ் பண்ணுவாங்க, சில பேர்லாம் வந்து நம்ம நார்மலாக ஃப்ரெண்டுகள் விளாட்றவங்களுக்கு அது வந்து ஜாலியாக இருக்கும். ஸோ ட்ரீம் லெவன் இஸ் பேக் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்துட்டு இன்னைக்கான ஒரு விஷயமா சொல்லலாம் அப்படின்ற பார்த்தேன். ஸோ கண்டிப்பாக ட்ரீம் லெவன் ஃபேன்ஸாக இருக்கிற நிறைய பேருக்கு வந்து அது ஹாப்பியாக இருக்கும். நிறைய பேர் வந்து ட்ரீம் லெவன் வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, ஸோ அவங்களுக்கு எல்லாம் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ட்ரீம் லெவன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் ட்ரீம் லெவன் சைட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணல, பட் கவர்மெண்ட் சொன்ன, அதாவது நம்மளோட ஹைகோர்ட் சொன்ன ரூல்ஸ் படி பார்த்தா ட்ரீம் லெவன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் 100% இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான். அண்ட் மோர் ஓவர் வந்து வேற எதுவும் இல்லை. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்களிடம் அன்புடன் விடைபெறுவது உங்கள் பிரவீன்குமார். பாய்.